நாடு ஃபுல்லாகவே கடந்த ஒரு வருஷத்துக்கு மேலே கொரோனாவோட கோரத்தாண்டவம் முடிவில்லாமல் போயிட்டுருக்கு. இந்த நோயால் இந்தியாவில் பல லட்சம் பேர் பலியான நிலையில் தமிழகத்தில் இப்போ இந்த வைரஸ் தீவிரமடைஞ்சிருக்குது. கொரோனா நோயை கட்டுப்படுத்துறதுக்காக உலகம் ஃபுல்லாக தடுப்பூசிகள் மருந்துகள் தொடர்பான ஆய்வுகள் நடத்தப்பட்டு வந்துகிட்டு இருக்கு. இந்தியாவில் பரவியிருக்கக்கூடிய உருமாறிய கொரோனா ரொம்ப மோசமான தாக்குதலை தொடர்ந்து வந்துகிட்டு இருக்கு. தமிழகத்தில் சென்னை உட்பட 8 மாவட்டங்களில் கொரோனா தினசரி பாதிப்பு 9000 தாண்டி போயிட்டுருக்கு. இப்படிப்பட்ட நிலையில் தனக்கு கொரோனா வந்ததை பற்றி குக்கு வித்து கோமாளி மூலமாக ஃபேமஸாக இருக்கக்கூடிய அஸ்வின் அவர்கள் சில விஷயங்களை எமோஷனலாக ஷேர் பண்ணியிருக்காரு. இதை பற்றி அவர் பேசும்போது என்ன சொல்லியிருக்காருனா, கடந்த வருஷம் நவம்பர் மாதம் ஒரு வெப்சீரிஸ் படப்பிடிப்பில் கலந்துக்கிட்டேன். திடீர்னு ஒரு நாள் வாசனையும் இல்லாமல் ருசி இல்லாமல் ஃபீல் பண்ணேன். அடுத்த நாளே கடுமையான காய்ச்சலும் வந்துருச்சு. ஒரு நாள் போய் டெஸ்ட் எடுத்து பார்த்தேன், பாசிட்டிவ்னு கன்ஃபார்ம் பண்ணிட்டாங்க. அதுக்கப்புறமா டாக்டர் சொன்ன மருந்துகள் எடுத்துக்கிட்டு வீட்டில் என்னென்னே தனிமைப்படுத்திக்கிட்டேன். மருந்துகள் சாப்பிட்டு கொஞ்சம் சரியாகும், அதுக்கப்புறம் சாயந்தரம் வேலையை காட்டும். 2 நாட்கள் இதே மாதிரி ரொம்ப அவஸ்தை அனுபவிச்சுட்டே இருந்தேன். நல்ல வேலையாக அப்போ என் கூட என் அம்மா அப்பா இல்லை. ஒரு வழியாக 20 நாட்களுக்கு அப்புறம் அதுலேருந்து மீண்டு வந்தேன். இப்படிப்பட்ட ஒரு நிலையில் கடந்த ஏப்ரல் மாதம் ஒரு ஷூட்டிங்கில் கலந்துக்கிறதுக்காக எப்பவும் போல் ஷூட்டிங் ஸ்பாட்டுக்கு போனேன். அங்கே போய் டெஸ்ட் எடுத்தாங்க. அடுத்த நாள் காலையில் நீங்கள் படப்பிடிப்புக்கு வர வேணாம்னு மெசேஜ் வந்துச்சு. என்னன்னு விசாரித்தா உங்களுக்கு பாசிட்டிவ்னு சொல்லிட்டாங்க. என்னால் நம்பவே முடியல. எனக்கு இப்போ தான் வந்து போச்சு, மறுபடியும் வர வாய்ப்பே இல்லை அப்படிங்கிற மாதிரி நான் அவங்கள்ட்ட ஆர்கியூ பண்ணேன். ஆனால் அவங்க இல்லை உங்களுக்கு பாசிட்டிவ் தான் அப்படிங்கிற மாதிரி கன்ஃபார்மாக சொல்லியிருக்காங்க. இருந்தாலும் எனக்கு சாதாரண தொற்று தான் அப்படிங்கிறதால மறுபடியும் வீட்டை தனிமைப்படுத்திக்கணும் அப்படிங்கிற மாதிரியும் அவங்க சில அட்வைஸை கொடுத்தாங்க. 2வது முறை எனக்கு கொரோனா வந்ததும் ஈவினிங் டைமில் தாங்க முடியாத தலைவலி வரும். டாக்டர்ஸ் கொடுத்த மெடிசின்ஸ்லாம் போட்டுக்கிட்டால் கூட அலாரம் வச்ச மாதிரி சாயந்தரம் 6 மணிக்கு மேலே பயங்கரமாக தலைவலி வரும். நைட்டு ஃபுல்லாக படாத பாடுபட்டிருக்கேன். காலையில் தான் தூங்குவேன். 14 நாட்கள் கழித்து மறுபடியும் டெஸ்ட் எடுக்கும்போது நெகட்டிவ்னு ரிசல்ட் வந்தாலும் முன்ன மாதிரி என்னால் வேகமாக நடக்கவோ ஓடவோ முடியல. நடந்தாலே மூச்சு வாங்குது. அப்போ தான் இந்த வைரஸோட வீரியம் என்ன அப்படின்னு எனக்கு புரிஞ்சுது. அம்மாவோட சமையலை சாப்பிடும்போது கேவலமாக இருக்குன்னு சுலபமாக சொல்லியிருப்போம். ஆனால் அந்த 20 நாட்கள் நான் என்ன சாப்பிடணும்னு கூட தெரியாமல் சாப்பிட்டப்ப தான் அந்த அருமை எனக்கு புரிஞ்சுது. ஃபர்ஸ்ட் டைம் கொரோனா வந்தப்போ தான் அம்மா அப்பா கிட்ட சொன்னேன். ஆனால் 2வது டைம் வரும்போது அவங்க பயப்படுவாங்கன்னு குணமானதுக்கு அப்புறம் தான் சொன்னேன் அப்படிங்கிற மாதிரியும் அஸ்வின் அவர்கள் இப்போ ரீசெண்டாக கலந்துடைய இன்டர்வியூவில் அந்த விஷயத்தை ஷேர் பண்ணியிருக்காரு. இப்படிப்பட்ட சில விஷயங்களை அஸ்வின் ஷேர் பண்ணதுக்கு அப்புறமா உங்களுக்கு கொரோனா வந்த விஷயம் நீங்கள் சொல்லி தான் தெரியும் அப்படிங்கிற மாதிரியும், அதுலேயும் ஒரு டைம் வந்த விஷயத்தை என்னால் நம்ப முடியல, நீங்கள் 2 டைம் வந்திருக்கீங்க அதுலேருந்து மீண்டு வந்திருக்கீங்க அப்படிங்கிற மாதிரியும், கண்டிப்பாக நீங்கள் ரொம்ப மனதைரியத்தோடு தான் இருந்திருக்கீங்க அப்படிங்கிற மாதிரியும் ரசிகர்கள் அவங்க சப்போர்ட்டை கொடுக்க ஆரம்பிச்சிருக்காங்க. இதுவரைக்கும் கனெக்டிங் டிவிக்கு சப்ஸ்கிரைப் பண்ணனா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. உடனடி அப்டேட்ஸ் பெறுவதற்கு நோட்டிஃபிகேஷன் பெல்லையும் கிளிக் பண்ணிக்கோங்க.